பிரதமர் நரேந்திர மோடியின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் நவீன தொழில்நுட்பத்தால் மேம்பட்ட சமூகம் மற்றும் பொருளாதார சூழலை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளிலும் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக மத்திய புவிசார் அறிவியல் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக கடல்சார் தகவல்களை டிஜிட்டல் முறையில் நிர்வகிக்கும் திட்டத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், எதிர்வரும் ஆண்டுகளில் இந்தியாவில் தகவல் சேகரிப்பு துறையில் ஏற்படும் முன்னேற்றத்தால் சக்தி வாய்ந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். கடல்சார் அறிவியல் துறையில் வளமான முடிவில்லா தகவல்கள் இருப்பதாகவும் இவற்றை சேகரிப்பதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு அவற்றை பயன்படுத்தலாம் என்றும் அதிக ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நீடித்த வளர்ச்சியை எட்டவும் இத்துறை உதவும் என்று அவர் கூறினார். எரிசக்தி துறையில் மாற்று பயன்பாடு, குடிநீர், உணவு உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஆழ்கடல் ஆராய்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் இலக்குகளை அடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல் முக்கியம் என்றும் இதன் மூலம் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.